ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி தோசை கூட சூப்பராக இருக்கும். அதே போல் சாம்பார், பருப்பு, கர்ட் ரைஸ் இது கூடவும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவின்றனால நான் பேஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பல்லாரி ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்க்கணும். நான் வந்து இந்த ஆனியன் கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2 பல்லாரி வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு அரைச்ச பேஸ்ட் இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா 2 தக்காளி பழம், அதையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துருக்கனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 காரத்துக்கு சில்லி பவுடர். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்க்கணும். மஷ்ரூமை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். மஷ்ரூம் வேகட்டும், அதனால் இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா இது வந்து முந்திரி பேஸ்ட்டு. முந்திரி பேஸ்ட்டு சேர்க்கும் பொழுது தான் கண்டிப்பாக கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் முந்திரி பொடியை கூட சேர்த்துக்கலாம். பொடியை சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1/12 முந்திரிகளை அரைச்சி எடுத்த விழுது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு, மஷ்ரூமும் குக் ஆயிடுச்சு. அப்புறமா கடைசியாக கஸ்தூரி மேத்தி, இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும், மணமும் சுவையும் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா கிரேவி ரெடி. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you for watching.